கும்பகோணத்தில் இந்திய கூட்டணி சார்பில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு கைச்சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கும்பகோணத்தில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதாவர்க்கு கைச்சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசு தலைமை கொறடா குவிச்செழியன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், மாநகர செயலாளர் தமிழழகன், மாவட்ட அவைத்தலைவர் நசீர் முகமது, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம், தேர்தல் பொறுப்பாளர் வன்னை அரங்கநாதன், மாவட்ட ஊராட்சி குழு துணைத்தலைவர் முத்துசெல்வம், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் லோகநாதன், மாநகர தலைவர் மிர்சாவுதீன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சின்ன பாண்டியன், இந்திய முஸ்லிம் லீக் மாநில செயலாளர் ஷாஜகான், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் முல்லைவளவன், மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட பொறுப்பாளர் ஆசாத் அலி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன், திராவிட கழக மாவட்ட தலைவர் நிம்மதி, மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர் அசோகன் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பேசுகையில், கழுத்தில் மஞ்சள் கயிறு, இடுப்பிலே கை குழந்தையோடு போகிற போது இப்பதான் வந்தியா என்று கேட்பதை உறவினர் வீடுகளில் பல பேர் அனுபவித்திருப்பீர்கள். இது பெண்ணுக்கு மட்டுமில்லை, உண்டு ஊர் மத்தியிலே உண்டு, சாதி மத்தியிலே உண்டு, அந்த மதம் இந்த மதம், படித்தவன் படிக்காதவன் என்று எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதே, இதையெல்லாம் எண்ணி மனம் நெதும்பி போயிருக்கிற எதிரே இருக்கிற ஏழைகளிடம், கடைக்கோடி மனிதனிடம் நான் வேண்டி விரும்பி கேட்பேன், இந்த நிலை மாற வேண்டும் என்பது எப்போது? வாக்குச்சாவடி வாசலில் பரோட்டா கடையில் இருக்கிற தோழர் போய் நிற்கிற போது அவருக்கு முன்னாலே அம்பானி நின்றாலும் அவர் ஓட்டும் ஒன்றுதான், இவர் ஓட்டும் ஒன்றுதான் மறந்துவிடாது.